தெலுங்கானா மாநிலம் ஹைதராபாத்தில் உணவு டெலிவரி செய்யும் ஊழியராக இருந்து போதைப்பொருள் விற்பனை செய்து வந்தவரை போலீசார் கைது செய்தனர். ஆந்திர மாநிலம் கிழக்கு கோதாவரி மாவட்டம் ராஜமுந்திரியைச் சேர்ந்த ஷேக் பிலால் என்பவர் அல்லூரி சீதாராமராஜ் மாவட்டம் அரக்கு பகுதியிலிருந்து கஞ்சாவை வாங்கி விற்பனை செய்து வந்துள்ளார். படிக்கும் பொழுது கஞ்சா சாப்பிடும் பழக்கம் ஏற்பட்டு அதனையே விற்பனம் செய்ய தொடங்கினார். கொரோனாவுக்கு பிறகு தெலுங்கானா மாநிலம் ஹைதராபாத் நகருக்கு சென்று விற்பனை செய்து வந்துள்ளார். அவர் மீது போதைப்பொருள் தடுப்பு NDPS சட்டத்தின் கீழ் கைது செய்து சிறை சென்று வந்த பிறகும் தனது செயலை மாற்றிக்கொள்ளவில்லை. சிறையில் இருந்து வெளியே வந்ததும் மீண்டும் போதைப்பொருள் சப்ளை செய்ய தொடங்கினார். இதற்காக உணவு டெலிவரி செய்யும் ஜொமோட்டோவில் பணியில் வேலை சேர்ந்த ஷேக் பிலாலுக்கு சுமார் 50 வாடிக்கையாளர்கள் உள்ளனர். இவர்கள் அனைவரும் ஷேக் பிலாலுடன் ஸ்னாப்சாட், டெலிகிராம், வாட்ஸ்அப் மூலம் தொடர்பு கொண்டு போதை மருந்துகளை வாங்கி வந்துள்ளனர். இந்நிலையில் மாதாப்பூர் போலீசாருக்கு கிடைத்த துல்லியமான தகவலை அடுத்து ஷேக் பிலாலை ஹைடெக் சிட்டி பகுதியில் உள்ள IT ஊழியர்களுக்கு போதைப்பொருள் கொண்டு வந்து விற்பனை செய்து வந்தபோது போலீசார் கைது செய்தனர். பிலால் மூலம் போதைப்பொருள் பயன்படுத்தியவர்கள் கண்டறிந்து சோதனை நடத்தி வழக்குகள் பதிவு செய்யப்படும். போதைப்பொருள் உட்கொள்ளும் IT ஊழியர்கள் மறுவாழ்வு மையத்திற்கு அனுப்பி வைக்கப்படும் என மாதாப்பூர் DGP வினித் தெரிவித்தார். கைது செய்யப்பட்ட ஷேக் பிலால் வைத்திருந்த 15 கிராம் போதைப்பொருள், 22 கிலோ கஞ்சா, 71 நைட்ரசன் போதை மாத்திரைகள் மற்றும் 0.5 கிலோ கஞ்சா ஆயில் பறிமுதல் செய்யப்பட்டது.